புத்துயுகம் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். சிந்தனைகளை சிதறவிடாமல் சிகரத்தை நோக்கி பயணிப்போம். இந்த நாளும் நல்ல நாளாகவே எல்லோருக்கும் அமையட்டும். சுவாமி வணக்கம். நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. சுவாமி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பைரவருடைய ஆசீர்வாதத்துல பைரவருடைய அருளால் நல்லா இருக்கு. ஓகே, இப்ப நான் எங்க பார்த்தாலும் எனக்கு பைரவரை பார்த்தனா உங்களை ஞாபகம் வருது, உங்களுடைய கோயில் ஞாபகம் வருது, உங்களுடைய அந்த ஃபேஸ்புக்ல வர லைவ் எல்லாம் அடிக்கடிக்கு பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க சாமிஜி, இப்ப நிறைய வீடுகள்ல வந்து பைரவர் வளர்த்துறது வந்து ஒரு பெரிய ஃபேஷனா வச்சிருக்காங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு ஒரு தெய்வீகமா எல்லாரும் கும்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் ரொம்ப அன்பா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? பைரவர் கண்டிப்பா வளர்த்தணும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டைமும் நான் பேசுற போது கம்பல்சரி வீட்டுல வந்து அந்த கால பைரவரிய வந்து நான் வாகனமா எடுத்தார் அப்படின்னா, பைரவருடைய முழு சக்தி பைரவர் அப்படிங்கிறது எப்படி மயில் முருகனுக்கு வாகனமோ, இது மாதிரி வந்து பைரவர் வந்து நாய் வாகனமா எடுத்ததுக்கு காரணமே ஒவ்வொருத்தருடைய வீட்டுல இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அத பைரவர் வந்து நாய் வாகனமா எடுத்தார். இது வீட்டுல நம்ம இருக்கிற போது ரொம்ப அதுக்கு நமக்கு ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்கிற போது நாயால நிகழ்ந்துரும்னு ஒரு ஒரு ஐதீகம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா பைரவருடைய சக்தி வந்து முழுக்க நம்ம வீட்டுல ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடந்துச்சுன்னா பைரவரே அதை தாங்கிக்குவாரு, எடுத்துக்குவாரு. பைரவருடைய ரூபத்துல நாயா இருந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காருங்கிறதான் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயமா அது கருதப்படுகிறது. இதே பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீட்லயும் வச்சிருக்கிற போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல நாயோட போயிடுச்சுன்னு பெரியவங்க கிராமத்துல சொல்லுவாங்க. இது தலைக்கு வந்து தலை போட போச்சுன்னு சொல்ற மாதிரி அந்த வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாய்க்கு கண்டிப்பா முன்னாடியே இன்ஸ்டியூஷன் தெரியும். அதுதான் அந்த பைரவருடைய அருள் சக்தி. இது கண்டிப்பா எல்லாரும் உங்களால முடிஞ்சது வீட்டுல ஒரு நாய் வளர்த்துங்க. வளர்த்துறது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்ல விஷயம். அது கடவுளுடைய சக்தி முழுக்க பைரவர். நான் எப்படி எவ்வளவு பைரவர் வச்சிருக்கேன் நீங்க பாத்திருப்பீங்க தெரியும். அது மாதிரி வச்சிருக்கணும், வச்சிருந்தா தான் நல்லது. ரொம்ப நன்றி சாமி. இப்போ நம்ம வந்து ஜாதகம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கட்டங்கள் இருக்கும், அது 9-11 எவ்வளவோ கட்டங்கள் இருக்கு. அந்த மாதிரி விரல் ரேகைகளை நீங்க பார்க்கும்பொழுது ஒற்றை ரேகையை வைத்து அந்த முழு வாழ்க்கையும் சொல்லுவீங்களா, இல்ல ஒவ்வொரு ரேகை ஒவ்வொரு கோடுகளுக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கா? இந்த கால் ரேகை பொறுத்த மட்டும், கால் ரேகை வச்சு நம்ம பார்க்கணும்னா கால் ரேகைங்கிறது இந்த கை ரேகை இந்த இடம் இருக்கிற மாதிரி கால் பெருவல் ரேகைங்கிறது இவ்வளவு பெருசுதான் இருக்கு. நமக்கு 1 ரூபி காயின் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ்ல தான் வந்து அந்த கால் பெருவல் ரேகை இருக்கும். பலன்கிறது முகங்கிறது அமைப்பு, அதாவது டோட்டல் இந்த இடம் கால் ரேகை இது எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லா முகம்னு சொல்றோம், உள்ள வரக்கூடிய கோடுகள் தான் நம்ம பலன். அந்த கோடுகள் பலன்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கோடுகள் வச்சு உள்ள வரக்கூடிய நம்மளுடைய முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸ்ல அந்த கோடுகள் இருக்கும், அதை வச்சுதான் நம்ம பலன் எடுக்க முடியும். பலன்கிறது வந்து நான் ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு இருப்பேன், அந்த கோடுகள் தெளிவா இருக்கணும். ஒரு சில பேர்ல இப்ப நம்ம ஸ்கைப் இந்த புதியத்துல வந்ததுக்கு அப்புறம் ரேகை எடுத்து அனுப்புறாங்க, கிளியரா அனுப்புறது இல்ல. அது பாத்தீங்கன்னா ஃபுல்லா டார்க்கா மைய வச்சு அனுப்புறது சரியா வர்றதில்ல, நான் எடுக்கிற போல வர்றதில்ல. அந்த கோடுகள் வச்சுதான் பலன். வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது, என்ன பிளஸ் மைனஸ்ங்கிறது என்னால துல்லியமா தெளிவா என் முன்னாடி வந்து உட்கார்ற போதே அதை தெளிவுபடுத்த முடியுங்கிறது தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் தெளிவுபடுத்திட்டு இருக்கேன். இந்த கோடுகள் தான் வாழ்க்கையினுடைய அமைப்பு, விதி, நிலை. இந்த 3 அதுல கால்குலேட் பண்ணி என்னால தெளிவுபடுத்த முடியும். இந்த கோடுகள் தான் பலன். ஓகே, ரொம்ப நன்றி சாமி. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க, எனக்கும் சில கேள்விகள் இருக்கு. வணக்கம் நேயர், நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க? என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? டிவி பாக்காதீங்க. என்ன மாதிரி பூஜை பண்றீங்க சாமி? என்ன மாதிரி பண்றீங்க பைரவருக்கு, என்ன மாதிரி பண்றீங்க? அது பூஜை பண்ணி வந்து காலையில ஜாமிய விளக்கு ஏத்திட்டு நாய்க்கு நாய்க்கு பிஸ்கட் எல்லாம் வாங்கி போடுவேன். நீங்க அதே மாதிரி வீட்டுல விளக்கு ஏத்திட்டியா? ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய. கவலைப்படாதீங்க, நீங்க நினைச்சது மிக விரைவில் நடக்கும், சரிங்களா? பிஸ்கெட் போடுறதோட கொஞ்சம் அன்பையும் சேர்த்து கொடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சியில அவர் சொல்லிட்டே இருக்காரு, அந்த மந்திரத்தை, பைரவருக்கான மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி பாருங்க, கவலைப்பட வேண்டாம்.
சுவாமி, எனக்கும் ஒரு கேள்வி. ஏன்னா அடையார் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் வந்து டெய்லியுமே பைக் எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ 6 கிலோ பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்து எல்லா தெருக்களிலுமே, கிட்டத்தட்ட ஒரு 10-15 தெருக்கள் இருக்குது, அந்த 15 தெருக்கள்லையுமே அவர் பார்த்தீங்கன்னா அந்த காலையில் 6-7 நிறைய நாய்களுக்கு பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் அந்த நாய் ஃபுட்டு, ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ரெகுலராக அந்த தெருநாய்களுக்கு முட்டை வைக்கிறது, இதை நான் தொடர்ந்து பார்க்குறேன். இது வந்து அவர்களுடைய கர்மாவாக இருக்குமா, இல்லை அது இந்த நாய்களை பிடிச்சதுனால அவங்க பண்ணுறாங்களா? ரெண்டு விதம் பிடிச்சாதான் அது பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இன்னொன்னு, அதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் வேணும். ஒரு நாய் வந்து ஒரு சில வீட்லெலாம் வச்சிருக்க நாய் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு போனால் கடிச்சிரும் கிட்ட போகாதிம்பாங்க, ஆனால் பட் நம்ம ஈஸியாக கிட்ட போயிடலாம், எல்லார்த்தையும் கிடைக்கக்கூடியதா இருக்கும். அதுக்கு ஒரு ராசின்னு சொல்றோம், அந்த ராசிப்படி நம்ம செயல்படுத்தக்கூடியது வந்து அந்த ராசிக்கு எப்படி நமக்கு ஒற்றி போகுதுன்னு சொல்றோம், உங்களுக்கு எனக்கு சிங்க் ஆகுதுன்னு சொல்ற மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பிராணிகள் கூட நமக்கு அது வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு ஒரு கிரக ரீதியா ஒற்றி போனா மட்டும்தான், சில பாக்கியங்கள் கிடைச்சா மட்டும்தான், பாக்கியம் இருந்தா மட்டும்தான் நம்ம அதை பண்ணவே முடியும். அந்த பாக்கியஸ்தானங்கிறது வந்து ஒரு ஒரு சில பேர்த்துக்கு பிராணிகள் இருக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு கடல் மலை இருக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு ஒரு ஒரு இயற்கையான ஒரு வளங்கள்ல இருக்கலாம். இது மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாக்கியம் இல்லாம அந்த பாக்கியஸ்தானத்துல நம்ம உட்காரவே முடியாது. அந்த பாக்கியங்கிறது பாத்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது எல்லாமே ஜாதகத்தினுடைய அமைப்பு, ஜாதகத்தினுடைய விதி. இந்த விதிப்படி நம்ம பயணம் செய்யற போது நிலைப்படி நம்ம அதை மாற்றி வெளியில கொண்டு வர முடியும். பயணங்கிறது வாழ்க்கைங்கிறது ஒரு 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 உயிரான ஒரு உயிர் வந்து நம்ம மேல பாசப்படுது, அன்பு வைக்குது அப்படின்னா, நம்ம அதுக்கு அன்பு செலுத்துறதுனால நமக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் தாட்டும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும். கண்டிப்பா இதெல்லாம் பாக்கியம் தான். இதெல்லாம் வந்து கடவுளுடைய அனுகிரகம் இல்லாம யாரும் எந்த ஒரு அணுக்கள் அசையாது. அந்த கடவுளுடைய அனுகிரகம் இது ஒரு 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 பிராணிகளா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், அல்லது ஒரு நாயா இருக்கலாம், ஒரு மிருகங்கள் சம்பந்தப்பட்ட எதுவா இருக்கலாம், அல்லது சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இயற்கை செடியை மேல ரொம்ப பற்றல் வச்சிருப்பாங்க, செடியா வச்சுட்டு இருப்பாங்க, அது ஒரு உயிர், அது அந்த அது மேல பாசத்தை காமிக்கிற போது. சில பேர்லாம் வந்து செடிக்கு தண்ணி ஊத்திட்டு செடிக்கிட்ட பேசுறது எல்லாமே உண்டு எவ்வளவோ பேரு. அது மாதிரி இதெல்லாம் பாக்கியஸ்தானம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒவ்வொரு டைமும் நான் சொல்லிட்டு இருக்கிறது, இந்த நாய் எங்க பார்த்தாலும் பிஸ்கட் போடுங்க, நாய்க்கு ஏதாவது கொடுங்க, அந்தனுடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குங்கிறத நான் சொல்லிட்டே இருக்கேன். ரொம்ப நன்றி சுவாமிஜி. எனக்கு இன்னும் சில இந்த ரேகைகள் சம்பந்தமா சந்தேகம் இருக்கு. இப்போ நம்ம ஒரு பத்திரம் வாங்கும் போது கை ரேகை இப்படி வைக்கிறோம், ஒருவேளை நம்ம காய்கறி வெட்டவோ அல்லது சிறிதா ஏதாவது தழும்புகள் ஏற்பட்டாலோ அந்த விரல் ரேகையோட இடத்துல ஒரு தழும்புகள் ஒரு கோடுகள் வந்து அந்த கத்திப்பட்ட இடத்துல இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ரேகை வச்சோம்னா அந்த கோடும் அதில் பதிவாகும். அந்த மாதிரி நிறைய விவசாயிகள் இருக்காங்க, அவருடைய கால் ரேகைகளை பார்த்தீங்கன்னா நிறைய தேய்ந்து இருக்கும், சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வடுக்காயங்கள் இருக்கும். அதோடு சேர்ந்து உங்ககிட்ட வந்து அந்த ரேகை பதியும் பொழுது சரியான ஜோதிட குறிப்புகள் சொல்ல முடியுதா? அதாவது ரெண்டு விதம் இருக்கு. நான் வந்து ரொம்ப சுத்தமாக அந்த கால் ரேகை பதிவுல எடுக்கிற போது சரியா வரல அப்படின்னா நான் வந்து வலதுகால் பார்த்துட்டு இருக்கு, இடதுகால் நான் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பேன். அந்த கோடுகள் சுத்தமாக வந்து உள்ள வந்து எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா என்னால் பார்க்க முடியாது. ஜாதகமே சரியா இல்லாத போது ஜாதகத்தை பார்க்குறேன்னு போய் சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் எனக்கு உள்ள வரக்கூடிய கோடுகள் தெளிவாக இருக்கணும். அது நான் எடுக்கிற போல எல்லாரும் எடுத்தா அது சரி வர பார்த்து சொல்ல முடியும். பிளவு அதாவது உள்ள பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு தோலோ உள்ள விரல பாதிப்பதோ அடிபட்டதோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரேகையும் இருக்காது. இது இல்லாத போது நம்ம அதை பார்க்கவே முடியாது. உள்ள வர கோடுகள் வச்சுதான் வாழ்க்கையே சொல்ல முடியும். அந்த வாழ்க்கையை சொல்ற போது அந்த கோடுகள் சரியா இல்லைன்னா நம்ம எப்படி பார்க்க முடியும்? அது சரியா இருக்காது. எனக்கு வரக்கூடிய கோடுகள் சரியா இருக்கணும், அதுதான் ஜாதகம் கரெக்டா இருக்கணும்னு சொல்றது. சுவாமி, இப்போ நம்மளுடைய கோயில் பணிகள் வந்து மிக மெதுவாக மிக நேர்த்தியாக நடந்துட்டுருக்குன்னு சொன்னீங்க போன வாரம் நம்ம பேசும் பொழுது. இப்போது எந்த அளவுக்கு பணிகள் துரிதமாக நடந்துட்டுருக்கு? மழைக்காலங்கள் வேற எப்படி போயிட்டுருக்கு? இல்லை மழை வந்து இன்னும் இங்கே மழை அதிகமான மழை இல்லை எங்கள் ஈரோடு பொறுத்த வரைக்கும். கோயில் வேலைகள் நான் ஒவ்வொரு டைமும் எல்லா பத்திரிகைகளையும் சரி எல்லா இதில் பேசுகிற போது எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறது அவங்க எழுதுறது. ஏசியாவிலேயே பிக்கஸ்ட் பைரவர் டெம்பிள், அதாவது ஆசிய கண்டத்துலேயே இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான பைரவர் கோயில் தான் எழுதுறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய வேலை, சிறுக சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த வேலைப்பாடுகள் நடத்த வேண்டியதாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று பண விஷயம், இன்னொன்று இந்த கோயில் உண்டானது 64 பைரவர் சுற்றி வேலை நடந்துட்டு இருக்கு. மண்டபமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 நீள மண்டபம், 40 அகலத்துக்கு 140, ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகளோட மிக பிரம்மாண்டமா பைரவர் அந்த 33 காட்சி கொடுத்துட்டு வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. மெதுவா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பொம்மைகள் அந்த சுவாமி சில பண்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அடுத்த கட்டத்தை கொண்டுட்டு போக வேண்டியதா இருக்கு. இப்பதான் அதான் நான் ஒவ்வொரு போன வாரமே சொல்லியிருந்தேன், மக்கள் நேயர்கள் வந்து இப்பதான் உங்களால முடிஞ்ச பைரவர் கோயிலுக்கு கட்டிட்டு இருக்கிற கோயிலுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க. பைரவருடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பைரவருடைய ஆசீர்வாதம்
இந்த பைரவர் கோயில்ங்கிறது வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் பைரவர். அந்த பைரவருக்கு சிவனுடைய மாதிரி இன்னொரு அவதாரத்துல இருக்கக்கூடியதான் பைரவர். அந்த பைரவருக்கு கோயில் கட்டக்கூடிய பாக்கியம் எனக்கு அந்த கடவுள் கொடுத்திருக்காரு. அந்த பாக்கியஸ்தானத்துல இருந்து நான் இதை செய்யறேன், நீங்களும் எனக்கு தோளோட கை கொடுத்து நில்லுங்க. பைரவருடைய அருள் உங்களுடைய வாழ்க்கையை, குடும்பம், ஆரோக்கியம், பிரார்த்தனைகள் நான் பண்ணிக்கிறேன். பைரவா ஃபவுண்டேஷன் மூலமா நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு, குழந்தைங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கறது, நோட்டு புத்தகங்கள் வந்து பரிசா கொடுக்கறது, அதே சமயத்துல நிறைய நோயாளிகளை பாதுகாக்கிறது, அதற்காக மருத்துவர்களை வச்சுக்கிறது, அந்த மருத்துவர்களுக்கு அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது, வர பேஷண்ட்ஸுக்கு வந்து ஹீலிங் பண்றது, இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு உங்களுக்கு? சில நேரங்கள்ல நமக்கு எவ்வளவு பண்ணாலும், எவ்வளவு பணம் வந்தாலும், எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் பத்தல பத்தலன்னு தோணும், அதனாலதான் எவ்வளவு ஆத்மா திருப்தி இருக்குன்னு கேக்குறேன். இல்லைங்க, நம்ம வந்து காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு நம்ம பெட்ல போய் சாயிற வரைக்கும் பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்துல குடும்பம், உடல் ஆரோக்கியம், தொழில் ஸ்தானம், எல்லாத்துலயும் எல்லாத்துக்கும் எல்லா விதமான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து என்னை பார்க்க வர்றாங்க, ஹெல்த் விஷயமா வர்றாங்க, அல்லது அஸ்ட்ராலஜிலாம் வர்றாங்க, அல்லது ஹீலிங்கா வர்றாங்க, அல்லது ஒரு உதவி கேட்டு வர்றாங்க அப்படின்னா, நம்ம காலையிலிருந்து எத்தனையோ பேருக்கு நம்ம சந்திக்கிறோம், நூற்றுக்கணக்கான பேருக்கு டெய்லி சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் குழப்பத்திலையும் வேதனையிலையும் வர்றாங்க. அதுக்கு நாம் ஒரு வடிகாலா இருக்கிறோம். அதாவது நீங்க தைரியமா இருங்க, கடவுளுடைய அனுகிரகத்தால, பைரவருடைய ஆசீர்வாதத்தால உங்களுக்கு எல்லாமே நன்மை நடக்குன்னு சொல்ற போது அவங்களுக்கு ஒரு எனர்ஜி மைண்டுக்கு கொடுக்குறோம். உடல் ஆரோக்கிய ஸ்தானத்துக்கு குறைகள் இருக்கிற போது டாக்டர் சந்திக்கிறாங்க. டாக்டர் சந்திச்சதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கக்கூடிய நடத்தக்கூடிய ஹெல்த் கேர்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த டாக்டர் சந்திச்சுட்டு என்னை வந்து ஹீல் வாங்குறாங்க. ஹீல் வாங்குற போது பாடிக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குறோம். இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு வர 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 பாத்தீங்கன்னா, நான் ஒரு மூணு விதமா பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னு ஹெல்த் கேருங்கிறது, அது தனி பைரவ் ஃபவுண்டேஷன் கீழே ஹெல்த் கேரு. பைரவா எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா நோட் புக்ஸ், இந்த மாதிரி குழந்தைகள் படிப்புக்கு கொடுத்துட்டு இருக்கு. அது இல்லாம ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம், ஹீலிங் பிளஸ் அஸ்ட்ராலஜி, ஆன்மீகத்துல பூஜைகள் சம்பந்தப்பட்டது பைரவருக்கு, இந்த மாதிரி மூணு விதமா நம்ம கொடுத்துட்டு இருக்கிற போது ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை நோக்கி சந்திக்க வராங்க. பைரவா ஃபவுண்டேஷனுக்கு வராங்க. இந்த பைரவ பீட மூலியமா இது ஒவ்வொரு பணிகள் நான் சரிவர பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஆத்மாத்தமான திருப்தி. இப்ப காலையிலிருந்து நம்ம பார்த்துட்டு சாயந்தரம் நம்ம இவங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கோம், அதுக்கு தீர்வு என்னங்கிறத நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த தீர்வுகள் நல்லா வரணுமேங்கிறது ஒரு பிரார்த்தனை உருவாக்கம் இருந்தாலும், அவங்க நம்மளை வந்து ஆசீர்வாதம் தலை குமிற போது, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிங்கிற போது, இதுக்கு மேல கடவுள் என்ன பாக்கியத்தை கொடுக்கணும், அந்த பாக்கியமே பெரிய பாக்கியமா தான் நான் கருதிட்டு இருக்கேன். எல்லாமே பைரவருடைய சக்தி, பைரவருடைய அருள், பைரவர்தான் எல்லாமே. மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் வந்து சோஷியல் மீடியாலையும் வந்து முடிந்தவரை லட்சக்கணக்கான மக்களுக்கு உங்களுடைய அந்த பிரார்த்தனை வந்து கொண்டு போய் சேர்க்குறீங்க, அதை பற்றியும் கேட்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்கு நேயர் இருக்காங்க. வணக்கம் நேரம், நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? மாரிசூரி தேனியிலேருந்து பேசுறேன். சொல்லுங்க மாரிம்மா. மாரிசூரி சிற்ப வேலையும் கோயில் வேலையில் பாத்துக்கிட்டு இருக்கவங்க நாங்க. அப்பா காலத்திலிருந்து இப்ப தம்பி காலத்திலிருந்து கும்பிட்டு இருக்கோம். இந்த இப்ப இன்னைக்குல இருந்து ஒரு அவ்வளவு விரத இருந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சாமி. வாக்கு கொடுத்து மற்றவர்களுக்கு பூரா அப்ப இருந்து இப்ப வர நல்லா இருக்குது. நாங்க கோயில் கொடைய முடிச்சுட்டு கோயில் பூட்டி சாயங்காலம் பூட்டிட்டு வரங்காட்டியுமே அவங்க எல்லாம் சொந்த பந்த எல்லாமே நல்லபடியா பாட்டு வச்சு முடிச்சுட்டு போயிடுறாங்க. நாங்க பூட்டிட்டு வெளியில வரங்காட்டியும் எங்களுக்கு பிரச்சனை, கண்ணீரோட வரோம். அவ்வளவுதான் பிரமாதமா கும்பிடுறோம். எங்களுக்கு ரொம்ப இது ஒரு கஷ்டமா இருக்கு. இது எப்படி ஒரு தீர்வு சொல்லுங்க. நீங்க நீங்க அப்படி நீங்க மனசுல வருந்தாதீங்க. நீங்க பல பேரத்துக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி விடுறோம், நம்ம சொல்றோம், குடுக்கறோம், அது சரிவர நம்ம அத கடவுளுடைய பாக்கி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான். நீங்க கடவுள்கிட்ட பாரத்தை வைங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கைவிட மாட்டான். அதே நான் சொல்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறது, மனவேதனைகள் இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு 6 வாரம் ஒரு 54 எலுமிச்சம்பழ மாலையை கோர்த்து பைரவருக்கு மாலையை சாத்திட்டு ஒரு விளக்கு மண் விளக்கு போட்டு தீபத்தை ஏத்தி பைரவர் பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு படிப்படியா பிரச்சனைகள் குறையும், மாற்றங்கள் வரும். இதை நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் அதை சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் இதை பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 6 வாரம் பண்ணுங்க. நீங்க 6 வாரம் முடிச்சுட்டு நீங்க எங்கிட்ட இதே மாதிரி பேசுறவோ சொல்லுவீங்க பாருங்க, ஏதோ ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைச்சிருக்கு சாமின்னு சொல்லுவீங்க பாருங்க. கண்டிப்பா இதை பண்ணுங்க. கவலைப்படாதீங்க மாரி அக்கா. 1000 பேருடைய கண்ணீரை துடைக்கும் உங்க கண்களில் ஒரு கண்ணீர் வந்தால் அது நிச்சயம் இறைவன் பார்ப்பார் அப்படிங்கறது நீங்க சுவாமி சொன்னதையும் நீங்க பண்ணி பாருங்க.
அடுத்தா நம்ம கூட நேயர்கள் இருந்தாலும் எனக்கான சில கேள்விகள். நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் லைவ் வழியாக வந்து மந்திரங்கள் சொல்லி எப்படி குடும்பங்களில் வந்து பூஜைகள் செய்யணும், என்ன மாதிரி பூஜைகள் செய்யணும், எந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சால் அந்த பரிகாரங்கள் மூலமாக அந்த ஒரு நல்ல சக்தி வீடுகளுக்குள்ளோ மனிதர்களுக்குள்ளோ உள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பல வருஷமாக இதை பண்ணிட்டு இருக்கீங்க, இதில் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு சுவாமி? அதாவது ஃபீட்பேக்கு நம்ம அதை நான் எடுத்துக்கிறது இல்லை. நான் என்னுடைய கடமைகளை என்னுடைய பணிகளை நான் செஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். நான் தெரியப்படுத்துறேன், வாங்க பின்னாடி வாங்க, என் சைடில் நில்லுங்க அப்படிங்கிறத என்னுடைய வார்த்தைகளை வச்சுட்டு இருக்கேன். ஒரு மனிதருடைய வாழ்க்கைக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு மன ஆறுதல் கொடுக்குறோம், அது வந்து பூஜைகளாக இருக்கட்டும், அல்லது நம்ம வார்த்தைகளாக இருக்கட்டும், அல்லது நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹெல்த்தில் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஒரு பாக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். இதுல பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சொல்லிட்டு இருக்கேன், அது ரொம்ப கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அது மூணு விதமான பூஜைகள் பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணு, நான் அவங்களுக்கு பர்சனலா பிரார்த்தனை வைக்கிறது. ஒண்ணு, ஒவ்வொருத்தரும் இந்த செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 ஒரு மண் விளக்கேத்தி வீட்டுல அரளி கையில வச்சுக்கோங்க, அரளி பூ முடிஞ்ச அரளி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ருத்ராட்சரம் மாதிரி மாலையை வச்சுட்டு ஜபம் பண்ணிட்டே வாங்க. ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. இது ரெகுலரா செவ்வாய்க்கிழமை 5:30 ஒரு மணி நேரம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது ஒரு தொடர்ந்து ஒரு 6 வாரம் 9 வாரம் பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரியும். இந்த பைரவருங்கிறது வந்து அது நம்ம ஜபங்கள் ஏத்த ஏத்த ஜபங்கள் பண்ண பண்ண நமக்கு நம்மளை அறியாமலே நமக்கே தெரியும் அந்த 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 பாசிட்டிவ் தாட் என்னங்கிறது நமக்கு அறியாமலே நம்மளுடைய முகம் எல்லாமே தேஜஸ் ஆயிடும். நீங்க ஒரு 6 வாரம் முடிச்சு பாருங்க. ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக்கு ஒரு விளக்கு, ஒரு சின்ன விஷயம், ஒரு மண் விளக்கு, கொஞ்சம் அதிகபட்சம் ஒரு 20 ml 10 ml எண்ணெய் ஊத்துறோம், எண்ணெயோ நெய்யோ உங்களால என்ன முடியுமா வச்சுங்க. கடவுள் இதை கூட எனக்கு நெய்யில தான் வைக்கணும்னு கேட்கல, பட் இதை செய்யறது ரொம்ப விசேஷம், பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதனுடைய பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதே போல நான் இந்த கால் ரேகி வச்சு மனிதன் லைஃபை சொல்லிட்டு இருக்கிற போது அதுக்கு ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எடுத்தோன்னே எடுத்து இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, அந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இந்த பூஜை பண்ணுங்கன்னு நான் சொல்றது இல்லை. ஒருத்தருக்கு ஒரு ஹெல்த் விஷயமா இருக்கட்டும், மன ஒருத்தலா இருக்கட்டும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு நான் பிரார்த்தனைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கிறேன். என்னை வந்து சந்திச்சாங்கன்னா ஒரு நாள் நான் டைம் எடுத்து அந்த டைமுக்கு அடுத்த நாள் காலையில நீங்க எனக்கு 10 மணிக்கு பேசுன்னு சொல்றேன். அது பேசுற போது வந்து இதுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கறது வழிவகுத்து கொடுக்குறேன். கடவுள் கணக்குப்படிதான் ஒவ்வொன்னு இயக்கிட்டு இருக்கான். அந்த கணக்குகள் வந்து நான் சரிவர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கேன். எவ்வளவோ பேர் நம்ம பேசிட்டு இருக்கோம், எவ்வளவு பேர் பாத்துட்டு இருக்காங்க, இதனால கண்டிப்பா ஒரு பெரிய அருள் கிடைக்கணுங்கிற பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும், இது வந்து மந்திரமா நிறைய பேர் உச்சரிச்சுட்டு இருக்காங்க. சிலர்லாம் வந்து ஃபோன் எடுத்த உடனே இந்த வார்த்தைகள் சொல்லி தான் வந்து தொடங்குறாங்க. வணக்கம் அப்படின்னு சொல்றதோ ஹலோன்னு சொல்றதோ இல்லாம வாழ்க வளமுடன் அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரத்தை சொல்றாங்க. இந்த மந்திரம் மாபெரும் வெற்றியும் அடைஞ்சிருக்கு. இந்த மந்திரத்தை எப்படி நீங்க கைப்பிடிச்சீங்க? எனக்கு எப்பவுமே இப்போ எல்லாமே இந்த பசுமை நிறங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப சின்னதுல இருந்து ரொம்ப எங்க குட்டியில இருந்து பாத்தீங்கன்னா இந்த செடிகள் மேல ரொம்ப பற்றல் அதிகம் எனக்கு. ஒரு எப்பவுமே நான் உடுத்த உழையே பாத்தீங்கன்னா பைரருடைய கலர் கருப்பு பிளஸ் பச்சை பேரட் கிரீனு நான் வச்சிருக்க நெத்தில வச்சிருக்க பைரர் போட்டு நான் இதை வந்து கிரியேட் பண்றது. இது வந்து மூலிகைகளால போட்டு எல்லாத்துக்கும் இன்னைக்கு மக்களுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இதுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். வாழ்க்கை பசுமை ஆகட்டும்ங்கிறதுல அது நீங்க நல்லா உள்ளுர்ந்து கவனிச்சு பாருங்க, அதுல பல அர்த்தங்கள் இருக்கு. வாழ்க்கை பசுமை ஆகட்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பசுமை நிறைஞ்சா, நம்ம வந்து ஒரு வயல்வெளியில போறோம், ஒரு ஒரு கார்ல டிராவல் பண்றோம், ஒரு பச்சை பசுமை ஒரு ஹில்ஸ் பார்த்தோம்னாவே நம்ம அறியாமலே நம்மளை நிறுத்தி அதுல ஒரு போட்டோ எடுக்கலாம்னு தோணும். அந்த பசுமைங்கிறது மனசுக்கும் உடலுக்கும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது பசுமை நம்ம கொடுத்துட்டோம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஒரு மனிதனுக்கு பசுமையும் மகிழ்ச்சியும் இருந்தாவே அவன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பைரவருடைய அருளால ஒரு பெரிய பூஸ்ட் கிடைச்சிருது. மனசுக்கு ஒரு ஆறுதல் எப்படி நம்ம கொடுக்குறோம், ஆறுதல் எப்படி சொல்றோம், நீ நல்லா இருப்ப போ அப்படின்னு சொன்னோம்னாவே அவனுக்கு ஒரு சந்தோஷம். அது மாதிரி பசுமைங்கிறது இது நான் ஏற்படுத்திக்கிட்டது. எப்படி எல்லாம் நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற போது இந்த பைரவ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிற போது, பைரவ் பீடத்தை ஆரம்பிக்கிற போது, அதுல இருந்து ஒவ்வொரு நிலைக்கு நம்ம எதாவது நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கறக்காக இது என்னுடைய நான் மந்திரமா இதை கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லணும். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ கார்ல ஸ்டிக்கர்ல ஒட்டியிருப்பாங்க, எல்லாமே எழுதுறதுக்கு முன்னாடி வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் எழுதுவாங்க, அல்லது கீழே முடிக்கிற போது பாத்தீங்கன்னா ஒரு லைனை போட்டு அதை செஞ்சிருப்பாங்க. இது மாதிரி பைரவர் தான் எல்லாத்துக்கும் இது ஒரு முன்னோடி. நான் ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லிட்டு இருக்கிறது வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். அதாவது பைரவர் தான் எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஒரு சின்ன அணு அசைறது கூட அது பைரவருடைய அருளாலதான், சக்தியாலதான் இயங்குது. எல்லாமே பைரவர் தான்.
ரொம்ப நன்றி சுவாமி. அதாவது மற்ற உயிர்களிடம் அன்பு செய்தால் மனித உயிர்கள் தானாக வந்து செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மரம், செடி, கொடிகள், பூனை, நாய், இன்னும் நிறைய விலங்குகள் எல்லாத்தையுமே நீங்கள் அது சின்ன சின்ன பறவைகள் கூட நம்ம அன்பு செய்யும்பொழுது அது மனித வடிவில் நிறைய அன்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க இயற்கையோடு சேர்ந்து, அதற்கு வாழ்த்துக்கள். உங்களை பார்த்து நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நம்ம கூட பேசுறதுக்கு நேயர் இருக்காங்க. வணக்கம். நடக்கவே முடியல சார். இது வந்து ரொம்ப கேள்விகள் பார்த்தீங்கன்னா, இது காசு சம்மந்தப்பட்ட விஷயம். ரொம்ப அற்புதமான மக்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு ஜாதகன்ல லக்ஷ்மி கடாச்சிருக்கணும்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 1000 ரூபா ஃபோனை வச்சுட்டு டெய்லி வாயில பேசிட்டு 1000 ரூபா டெய்லி 1000 ரூபா சம்பாதிக்கிற ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்க. அதுபோல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில லக்ஷ்மி கடாச்சம் சரிவர இயங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, லக்ஷ்மி இருந்துச்சுன்னா காசு எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. ஒரு ஜாதகனுடைய அமைப்புப்படி லக்ஷ்மி கடாச்சம் குறைஞ்சதுன்னா அது வீட்டுல எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கொண்டது குப்பத்துக்குள்ள போட்டுருங்கிறது என்னுடைய வாதமா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஜாதகனுடைய அமைப்புப்படி லக்ஷ்மி கடாச்சங்கிறது பிரதானம். பொண்ணு கருப்போ சேப்போ லக்ஷ்மி கடாச்சமா இருக்கான்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி பூஜைகள் பண்ணுங்க ரெகுலரா. வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நீங்க வீட்டுல லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி சுவாமி படத்தை வச்சு, லக்ஷ்மி ஸ்லோகங்கள் இருக்கு அந்த ஸ்லோகத்தை வச்சு ஜபங்கள் பூஜைகள் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு லட்சுமி கடாச்ச பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லையா, சொர்ணவரிசன பைரவர், சொர்ணங்கிறது செல்வர், சொர்ணவரிசன பைரவருடைய படத்தை வச்சு நீங்க ரெகுலரா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா மாற்றங்கள் கிடைக்கும், பைரவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ரொம்ப நன்றி சுவாமி. நிறைய நேயர்கள் வந்து சாமியோட பேசணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனால் வந்து குறைந்த இந்த அரை மணி நேரத்தில் வந்து நிறைய பேருக்கு பேச முடியாது. அவருடைய நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவர் ஒரு நாளைக்கு 5 பேர் தான் பார்க்குறாரு. ஸோ நீங்கள் முதல்ல அவர்கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சுவாமிஜி, ஸ்கைப் வழியாக நேயர்களுக்காகவும் எங்களுக்காகவும் வந்து தொடர்ந்து உங்களுடைய சேவை செஞ்சிட்ருக்கீங்க, அதற்கு வாழ்த்துக்கள், நன்றி. பைரவருடைய ஆசீர்வாதத்துல எல்லாரும் சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமா இருக்கும்னு பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பைரவருடைய ஆசீர்வாதம் பைரவாய் நமக. ரொம்ப நன்றி சுவாமிஜி.